புதுக்காலம் 20 ஆகஸ்ட் மாதம் 16 திங்கட்கிழமை. முதல் வாசகம் நீதி தலைவர்கள் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 11-19 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கு அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தார்கள். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கடல் கலன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெரும் துயரத்திற்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கையிலிருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையில் இருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவருடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையும் விட்டு அகலவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனமிறங்கினார். திருப்பாடல்கள். ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக மக்கள் இனங்களை அவர் அழிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலந்துறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். பல்லவி. அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனமிறங்கினார். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். பல்லவி. அவர்களது மன்றாட்டிற்கு செவி சாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனமிறங்கினார். அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கறைப்படுத்தி கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எரிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவறுத்தார். பல்லவி. அவர்களது மன்றத்துக்கு செவி சாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனம் இறங்கினார். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். தங்கள் தீ செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர். எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனம் இறங்கினார். பல்லவி. அவர்களது மன்றாட்டிற்கு செவி சாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனம் இறங்கினார். அக்காலத்தில் செல்வரான இளைஞன் ஒருவர் இயேசுவை வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறேன்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார்.
இயேசு கொலை செய்யாதே, உபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாந்து சொல்லாதே, தாய் தந்தையை மன்னித்து நட. மேலும் உன் வேதனை அனுப்புவது போல் உனக்கு அடுத்த கோரிக்கை பண்ணுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக இருந்தால் நீ போய் உன் உறவைகளை விட்டு ஏழைகளுக்கு அப்பொழுது விண்ணகத்தில் நெரிசலராயிருப்பேன், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவருக்கு வாழ்த்து.